அன்பு டிடி தமிழ் நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் மருத்துவநிலை லம்பாரைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு மருத்துவநிலை. லம்பாரைசேஷன் என்றால் என்ன என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நான் முந்தைய நிகழ்ச்சியில் நான் கூறியது போல கழுத்தெலும்பு 7, நடு எலும்பு 12, லம்பார் எலும்பு என்று சொல்லக்கூடிய எலும்புகள் 5, சேக்ரம் என்ற எலும்புகள் 5 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்விக்கல், தொராசிக்குன்னு சொல்லக்கூடிய, லம்பார் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பகுதி எலும்பும் வந்து தனித்தனியாக இருக்கும். இந்த சேக்கரம் எலும்பு மட்டும் வந்து இணைந்து ஒரு எலும்பாக இருக்கும். 5 எலும்பாக தான் இருக்கும் கருவில், அது வந்து வெளியே வரும்போது 5 எலும்பாக ஒன்றிணைந்து ஒரே எலும்பாக இருக்கும். இந்த கரு வளர்ச்சியின் போது இந்த முதிர்ச்சியான நிலையில் அந்த பகுதி என்னாகும், அவர்களுக்கு இந்த எலும்பு வளராமல் இந்த முதல் சேக்கரம், சேக்கரத்தினுடைய முதல் எலும்பு அது என்னாகும், தனிப்பட்ட எலும்பாக மாறி லம்பார் என்று சொல்லக்கூடிய 5வது எலும்புக்கு அடுத்தபடியாக 6ம் எலும்பாக அது உருமாறி அது வந்து தனியாக இயங்கி கொண்டிருக்கும். நார்மலாக வந்து இந்த பிட்ட எலும்புக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு எலும்பானது என்னன்னா சேக்கரம் எலும்பு. இப்போ இந்த சேக்கரமில் இந்த முதல் எலும்பு தனியாக இயங்கும் போது இந்த 4 எலும்பு மட்டும் ஃபியூஸ் ஆகி தனியாக இயங்கும் போது அதுக்குன்னு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. இதன் விளைவாக அதற்கு என்ன வரும்னா முதுகு வலி, முதுகு தசை, முதுகு ஃபுல்லாக ஒட்டியானம் போன்ற ஏற்கனவே சாக்லைசேஷன் நோய்க்கு வந்த மாதிரியே அறிகுறிகள் இருந்த மாதிரியே இந்த லம்பாரைசேஷன்ங்கிற கம்ப்ளைண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இடுப்பு தசை ஃபுல்லாக வந்து வலி கொடுக்கும். இதனுடைய விளைவுகளால் என்னாகும், அவங்களுக்கு பிட்ட சதையில் ஒரு பிடிப்பு ஏற்படும். முதுகு வந்து லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு தசைனார் இருக்கம் வரும். அதனால் நரம்பு நல்லா நசுங்கப்பட்டு காலுக்கு வந்து ஷயாட்டிக்கா, அடுத்தது லம்பார் ரேடிக்குலோபதி, லம்பார் பிளெக்ஸஸ் ரேடிக்குலோபதி அப்படின் போன்ற ஒரு விளைவுகள் ஏற்படும், அறிகுறிகள் வரும். ஸோ இதனால் என்னாகும், பின்தொடை வலி, கண்டசதை வலி, பாத வலி, கால் மறுத்தல், கால் இயக்கம் குறைதல் போன்ற அறிகுறிகள் வரும். இதை எவ்வாறாக அறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸில் தெரியும். அது இது அதிகப்படியாக வந்து 20லேருந்து 25 வயது உடையவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து தென்பட ஆரம்பிக்கிறது. நல்ல முழு நிலையில் அவர்களுக்கு அறிய வேண்டும் என்றால் சிடி ஸ்கேன் முறையில் அறியலாம், எம்ஆர்ஐ ஸ்கேன் முறையில் அறியலாம். இவர்களுக்கு அந்த அறிகுறி நான் சொன்னேன் இல்லையா, இடுப்பு வலி பிடிப்பு, இடுப்பு தசை பிடிப்பு, ஒட்டியானம் போன்ற வலியானது நிலையில் அவர்களுக்கு நாங்கள் ஃபிசியோதெரப்பி முறையில் என்ன மாதிரி சிகிச்சை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட், லம்பாசாக்குரல் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெல்ட் கொடுப்போம். அந்த நிலையிலும் அவங்களுக்கு வலி குறையல அப்படின்னா அவர்களுக்கு டாக்டர்கள் பரிந்துரையின் பேரில் மசில் ரிலாக்ஸண்ட், அடுத்தது மல்டிவிட்டமின் டேப்லெட் கொடுத்து அவங்களுக்கு பெயின் குறிப்போம். இதுலேயும் குறையல அப்படின்னா ஃபிசியோதெரப்பி முறையில் எலக்ட்ரோதெரப்பி, ஐஎஃப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரோதெரப்பி, ஷார்ட்வேவ் எலக்ட்ரோதெரப்பி ரெண்டு முறையில் அவர்களுக்கு 7 முதல் 10 நாட்கள் அவர்களுக்கு முறையே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களுக்கு வழிபோக்கு செய்வோம். அப்புறம் அந்த பெல்ட்டும் கொடுத்து அவங்களுக்கு இருக்கும். இந்த பிடிப்பின் காரணமாக கால் விரல்கள் மறுக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு தண்டுவட தசைனார் இலகுப்படுத்தும் பயிற்சி, தண்டுவட தசைனார் வலுப்படுத்துதல் பயிற்சி அவர்களுக்கு முறையே விளக்கி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி அவர்களுக்கு நல்வழிப்படுத்தும். நன்றி, வணக்கம்.